இந்த நல்ல தினத்திலே உலகம் ஒய்ய தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், தத்துவ ஞானிகள் அவ்வளவு பேரையும் மனத்தால் வணங்கிக் கொள்வோம். இன்று நான் பேசுவதற்காக ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அது இறைவன் குரல், அவருடைய பேராற்றலில் அன்பு குரல் என்ற தலைப்பிலே எழுதிய நூல். அதனுடைய உட்கருத்தை தெளிவாக விளக்க வேண்டும் என்று அதை நன்றாக பலர் படித்திருக்கின்றீர்கள். அதில் உள்ள அனுபவ உண்மைகளை மாத்திரம் நான் எடுத்து சொன்னா உங்களுக்கு போதுமானது. நம்ம பயிற்சியில அகத்தாய் பயிற்சி என்று கொடுக்கிறோம். அதன் பிறகு தவத்தில ஆக்கினை துரியம் யூனிவர்ஸ் சக்திகளம் சிவக்களம் என்று தவத்தை கொடுக்கிறோம். இந்த அகத்தாய் பயிற்சியில முதல் முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்னா இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், மனிதன் வாழ்வதற்கு என்ன என்ன அவசியம், இந்தியமையாதது அதை உணர்ந்து கொண்டாதான் ஒவ்வொருவரும் அதை தேடுவதற்கு, அதை பெறுவதற்கு, வாழ்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிக்கும் அவர்கள் தேட்டத்துக்கும் மதிப்பளித்து நாமும் நம்முடைய முயற்சியும் செயலையும் வகுத்துக் கொள்ளணும் என்பதற்காக மூன்று தேவைகள், மூன்று அச்சம், அதுக்கப்புறம் மூன்று அறநெறி, மூன்று அறிவின் வழக்கம் என்று 12 படிகளாக வாழ்க்கை தத்துவத்தை கொடுக்கணும். அது தெரிந்தாதான் இன்னொருவர் முயற்சிக்கு மதிப்பு கொடுக்க முடியும். அதற்கு அடுத்தது என்ன செய்யறோம், எண்ணம் ஆராய்தல். இங்கதான் இன்னும் நம்ம நாட்டில் போதிய அளவுக்கு அதற்கு மதிப்பு கொடுக்கல. மானம் பார்த்துட்டு வர ஏதோ எண்ண ஆராய்தல் 6 என்று நினைச்சிட்டு இருக்கோமே தவிர நம்முடைய வாழ்க்கையே, மனித வாழ்க்கையே தூக்கி நிற்கிறது இந்த எண்ணத்துல தான். எந்த செயலுக்கும் முன்னமும் எண்ணம் உண்டாகும். அதை எண்ணியபடி அவர்கள் அதன் பிறகு செய்து முடிச்சிட்ட பிறகு அதுவும் எண்ணத்துல பதிவாகும். அப்படி எண்ணத்தாலே செயல், செயலாலே எண்ணம், இப்படி உருண்டு உருண்டுகிட்டே இருக்கு. அதனால விளைவுகள் இவை பதிவு, அந்த பதிவு பிரதிபலிப்பு, இதான வாழ்க்கை. அப்போ நாம் செய்த செயல்களெல்லாம் பதிவாகி எண்ணங்கள் மூலமாகத்தான் வெளியாகணும். மீண்டும் அது எண்ணங்கள் தான் தூண்டுது செயலுக்கு. இந்த இடத்துல ஒரு கூட்டுறவு உடல்ல இயற்கையாகவே ஏற்பட்டது, கோஆர்டினேஷன் அல்லது கோஆபரேஷன் வச்சுக்கோங்க. நாம் ஏதோ ஒன்று எண்ணுகிறோம் என்று சொன்னா அந்த எண்ணத்துக்கு உரிய காட்சியை ஒளியோ ஒலியோ சுவையோ மனமோ ஏதோ ஒரு காட்சியை உண்டு பண்றதுக்கு மூளையினுடைய செயல்கள் ஒன்று சேர்ந்து அணு எடுக்காகி அங்க இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்திய தன்மாற்றம் செய்து காட்சி அளித்து அந்த காட்சி வந்தவுடனே ஏதோ ஒன்றை பார்ப்போம்.
அதை அடையணும், அதற்காக என்ன செய்யணும் என்றதுக்கு இந்த உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் துடிக்குது செய்யறது. ஏதாயும் ஒரு பழத்தை பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க, பழத்தை நினைக்கிறோம் என்று சொன்னா ஓ பழம் நல்லா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும், அது எங்க கிடைக்கும்? சரி, உடனே கிடைக்கக்கூடிய இடத்துக்கு இந்த உடலை தூக்கிக்கிட்டே போறது என்ன? உடல்ல உள்ள செல்கள் தான். அதன் பிறகு அப்புறம் செய்து முடிக்கணும். அது மாதிரி எந்த எண்ணம் ஒரு அந்த பேர்ல அவர் செய்த நன்மைக்காக நன்றி பாராட்டுறோம், அப்போ அப்படியே சேர்த்து ஒருத்தரோட ஒருத்தர் கை கோத்துக்கிட்டு அன்பு பாராட்டுறோம். எண்ணத்துல வந்து அவர் செய்த செயலை நாம் மதிக்கிறோம், அதே நேரத்தில் உடலையும் அதுக்கு ஒத்துழைக்கும். ஒருவர் தீங்கு செய்தாருன்னு சொன்னா ஒருவருக்கு சினம் உண்டாகும். சினம் எண்ணம் தானே, அது உண்டான உடனே அவரை அடிக்கணும், அவரை உதைக்கணும் என்ற அளவுக்கு உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் துடிக்குது. இந்த இதை பார்த்தீங்கன்னா எண்ணத்தால செயலும் செயலால எண்ணமும் எப்படி தொக்கி நிக்குதுன்னு பாருங்க. மூளையில உள்ள அணு அடுக்குகள் சீர்மையினால எண்ணங்கள் உண்டாகின்றன. அதே போல உடல்ல உள்ள அணு அடுக்கள் சீர்மையினால செயல்கள் எல்லாம் உண்டாகின்றன. எந்த செயலா இருந்தாலும் இப்போ நான் எழுதணும்னு நினைச்சேன்னா கை வேணுமே, அது இங்க இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் கையை தூக்க முடியும், எழுத முடியும். அப்படி எண்ணத்தோட செயல், செயலோட எண்ணம் ஒருங்கிணைந்து செயல்படுவது போல இயற்கையும் மனிதனுடைய மனமும் எப்படி ஒத்துழைக்குது என்றத பாருங்க. ஒவ்வொருவருக்கு வயதுக்கு தக்கவாறு உணர்ச்சிகள் தோன்றுகிறது. அப்போ அந்த வயதுக்கு தகுந்தவாறு வயது வந்துடுது, நான் திருமணம் செய்து கொள்ள வேணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த உடல் வளர்ச்சிக்கு தகுந்தவாறு அங்க ஒரு மிஞ்சிய சக்தி வெளியாக வேண்டியதா இருக்கு. அதற்கு தானாகவே அந்த எண்ணம் நானும் திருமணம் செய்து கொள்ளணும், குடும்பம் நடத்தணும் என்ற எண்ணம் வரும். இப்போ இது அனுபவத்தை ஒட்டி வர்றதில்லை, இதுதான் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. இயற்கையில் உள்ள அமைப்பு அந்த வளர்ச்சி காலத்துல ஒவ்வொரு லெவல் வர்றபோது அது அதுக்குரிய தேவையை தூண்டும். அந்த தேவைக்கு தகுந்தவாறு எண்ணம், அதுக்கு தகுந்தவாறு செயல். இப்படி அதோட ஒவ்வொரு செயலையும் நாம் சமுதாயத்தோட தொடர்பு கொண்டிருக்கோம். எந்த எண்ணம் வந்தாலும் எந்த செயல் செய்தாலும் தனியா செய்திட முடியாது. சமுதாயத்தில் நாம் செய்த அவர்கள் என்ன நினைப்பாங்க, அவர்களுக்கு இன்பமா துன்பமா, அவர்கள் போற்றுவார்களா தூற்றுவார்களா அல்லது எதிர்ப்பார்களா, அதுக்கு தக்கவாறு நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும் நம்ம செயலை. இப்படி ஒவ்வொரு எண்ணமும் செயல்படுற போது நம்முடைய அந்த செயல்ல எழக்கூடிய விளைவுகள், இயற்கையில உள்ள அமைப்பு, சமுதாயம், இந்த மூன்றையும் உத்து நோக்கி அந்த நேரத்துல நாம் என்ன செய்யலாம், எந்த அளவுல செய்யலாம், என்ன முறையில செய்யலாம் என்றது தெரிந்து செய்யும் போதுதான் ஒவ்வொரு செயலும் ஆற்றலுடையதாக கிரியேட்டிவ் நல்லது விளைவிக்கக்கூடிய செயல்களாக மலரும். அப்படி நல்லது விளைவிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் அதனுடைய விளைவாக அங்கிருந்து எழக்கூடிய எண்ணாலைகளும் செயல் விளைவாக வரக்கூடிய நன்மைகளும் சிறுக சிறுக பரவி எத்தனை பேர் அதுல நன்மை அடைகிறார்களோ அவ்வளவு பேர் நட்பையும் ஆக்கி கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு எத்தனை பேர் நட்பு மனத்தாலும் செயலாலும் உண்டாகுதோ
அதுதான் அவனுடைய நிதி, அவனுடைய உயர்வு, பெருமை, அமைதி, வெற்றி, மகிழ்ச்சி, இனிமை, இவ்வளவு அமைதி. அதனால நம்ம இந்த எண்ணத்தை பற்றிய ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். அதற்காகத்தான் தவம் செய்யற போது என்ன செய்யறோம், நாம் இதுவரையில எத்தனையோ எண்ணங்கள் எண்ணி எண்ணி இருக்கோம், ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு அலை சுழல் அலை நீளம் உண்டு, நீளமும் எண்ணிக்கையும். ஒரு செகண்டுக்கு இந்த எண்ணங்கள் ஏற்பட்டா ஒரு செகண்டுக்கு அந்த அலை எத்தனை சுழல்ல வெளியாகுது என்பதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக இஇஜி மூலமாக, எலக்ட்ரோ என்செபலோகிராம் என்ற கருவியின் மூலமாக கணக்கெடுத்திருக்காங்க. நம்ம உடல்ல நாலு பகுதியாக அந்த எண்ண அலைகளை பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். புலன்கள் மூலமாக பொருளை பார்க்கிறது, இன்ப துன்பம் அனுபவிக்கிறது, நல்லது கெட்டது என்பது, இந்த நிலையில பேட்டா வேவ் என்று ஒரு செகண்டுக்கு 14 இருந்து 40 வரைக்கும் அந்த சுழற்சி ஒரு செகண்டு, அந்த மாதிரி கணக்கெடுத்திருக்காங்க. அது விழிப்பு நிலையில புலன்களோட நாம் தொடர்பு கொள்ளும் போது. அப்ப புலன்கள இருந்து தொடர்பற்று விட்டோம்னு வச்சுக்கோ, அப்போ மன அலை இயங்காதான் இருக்குது. ஆனா அந்த சுழல் எப்படின்றத பார்க்கணும்னா, நாம் தூங்குறோம் பாரு, அப்ப புலன்கள் வேலை செய்யல, மனம் இருக்குது, புலன்கள் வேலை செய்யல. ஆனா அந்த அலை என்ன என்பதை கணக்கெடுத்தா அத ஆல்பா வேவ் என்று சொல்லுவாங்க, அமைதி அலை. ஏன் உண்டாகுது? புலன்கள் இயக்கம் இருக்கிற போது நம்முடைய ஜீவகாந்த சக்தி அழுத்தமா ஒலியா ஒளியா சுவையா மனமாக மாறி செலவாய்க்கொண்டே இருக்கின்றதுனால அந்த சுழல் ஜாஸ்தி ஆகுது. ஆனா தூங்கும்போது அந்த புலனியக்கம் இல்லாததுனால அழுத்தமா ஒளியோ ஒலியோ சுவையோ மனமோகம் மாறாத நம்ம இருப்பு அப்படியே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சிறு கனவுல கொஞ்சம் செலவையும் அவ்வளவுதான். அதனால அப்ப அமைதி நிலைக்கு உண்டாகும் வந்துடுத்து மனம். அந்த நிலையில அமைதி நிலையில தான் மனம் சிந்திக்க முடியும். இப்போ நமக்கு இன்பமோ துன்பமோ ஈடுபட்டுட்டோம்னு வச்சுங்க, அந்த இடத்துல சிந்தனை வராது, இது ஏது அது ஏது நான் என்ன செய்யணும் என்றதோ இயற்கையை பற்றி ஆராய்ச்சியோ அதெல்லாம் வராது. இன்பமும் துன்பமும் ரெண்டுமே மனிதனை இழுத்து பிடிச்சுக்கிட்டு அதாவது உணர்ச்சி வயப்படத்த செய்யும். அதனால அந்த நிலையை தாண்டி அமைதி நிலைக்கு வர்ற போது தூங்குறோம். ஆனா தூங்கிறதுனால அந்த அமைதி நிலையில இந்த பிரபஞ்சத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னென்னமோ உண்டு, அதை தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா மனம் விழிப்பு நிலையில இல்ல, அலை நிலையில இருக்குதே தவிர அது விழிப்பு நிலையில உணர்வு நிலையில இல்லை. அதற்காக நமது முன்னோர்கள் தவம் அகத்தவம் என்றதை வச்சு உயிர் மேல மனம் செலுத்தினால் ஆக்கினை சக்கரத்துல உயிர் சக்தியை செலுத்தி மனதை அங்கே செலுத்தினால் அப்போ புலன்கள் உணர்வு இல்லை, புலன்கள்ல இருந்து விடுபட்டுறோம், அந்த அமைதி நிலை ஆல்பாவே வரும், மனம் வந்து சிந்தனைக்குரிய ஒரு நல்ல நிலையில வரும். அதைத்தான் முதல்ல நாம் செய்யறோம் தவத்தில். அதன் பிறகு அது முதல்ல ஓட்டாட்டம் இவைகள்லாம் நிறுத்தி நிலை நிறுத்திக்கிறோம். அதன் பிறகு என்ன வேணும், இது வரைக்கும் விளைவு தெரியாததுலேயே நம்ம வந்து எத்தனையோ செயல்களை செய்துட்டோம். ஒவ்வொரு செயலும் நல்லது கெட்டதா எதுவா இருந்தாலும் செயல் செய்த உடனே எண்ணமும் பதிவாயிடுது, செயலும் பதிவாயிடுது.
எப்படி பதிவாகுது என்பதை இப்ப பாப்பீங்க. நாம ஒரு பசு பார்க்கிறோம், 8 அடி நீளம், 4 அடி உயரம். அந்த அவ்வளவு வால்யூம் பெருசா இருக்கக்கூடிய பசு கண்ணில் பிரதிபலிக்குது, அப்புறம்தான் அது உள்ள பதியுது. கண்ணில் வர்ற போது எந்த அளவு இருக்குது அந்த பசுன்னு பாருங்க, ரிஃப்ளெக்ஷன். கண்ணாடியில ஒரு பசுவை பார்த்தீங்கன்னா அது அதே அளவு இருக்கும், ஆனா கண்ணில் இருந்த பசுவை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்க்கலாம். பார்க்கிற போது எவ்வளவு இருக்கு பாருங்க, அந்த பசு என் கண்ணில் தெரியுது எவ்வளவு இருக்கு பாருங்கன்னா கொசு அளவு தான் இருக்கும். அங்கே பசு அளவில் இருக்கிறது, இங்க கொசு அளவில் சுருங்கு, அதுவே சுருக்கும். இன்னும் உள்ள போற போது இன்னும் சுருங்கி மூளையில வரப்போது வெறும் அழுத்தம் தான், பாட் புள்ளி அளவில் அழுத்தமா இருக்கு. அந்த புள்ளி அளவிலேயும் பசு அப்படித்தான் இருக்கு, விரிச்ச பசு வரும். ஆனால் மூளை அதை அலையாக்கி நம்முடைய கருமையத்துக்கு கொண்டு போடும். கருமையை அங்க எதை போட்டாலும் அதை வாங்கி இன்னும் சுருங்கி இருப்பாக இருப்பு நிலையில, அதாவது இயக்க நிலையில இருந்தத இருப்பு நிலைக்கு கொண்டு வந்து ஸ்டோர் வச்சுட்டு. எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒண்ணு அடிக்கிறோம், அங்க சிப்ஸுக்கு போற போது சுருங்கி எவ்வளவு பெரிய விஷயமானாலும் பொம்மையானாலும் அல்லது எழுத்தா இருந்தாலும் வார்த்தைகளா இருந்தாலும் அங்க போற போது சுருங்கி ஒரு அலையாக மாறி நின்னு போது சிப்ஸ்ல. மீண்டும் அதே பட்டன தட்டினா மறுபடியும் எடுத்து காட்டுது மானிட்டர்ல. அதுபோல இது அங்க போய் சுருங்கி இருப்பு வச்சுட்ட பிறகு அந்தந்த நிலைக்கு தகுந்தவாறு மன அலை வந்துட்டுனா, அதாவது உதாரணமா யாரோ வந்து பசு பத்தி பேசுறாங்க, உடனே நமக்கு அதுக்கு கனெக்ஷன் உண்டாது, ஓ நான் கூட அந்த பசு பார்த்தனே எப்படி இருந்தது என்றது நினைவு வரும். அந்த பசுவை பார்த்தனே என்னும் போது என்ன, ஏற்கனவே பதிந்த பதிவு அலையா இருக்குது பாருங்க, அந்த அலை மூளையில மோதி மூளை வந்து அது பெருக்கி காட்டுது. முதல்ல அதே மூளையினுடைய சக்தி தான் அதை சுருக்கி அலையாக்கி அங்க கொண்டு போச்சு, அந்த இருப்பு வச்சாச்சு. அது வந்து மறுபடியும் அது விரித்து காட்டுது, அதுதான் எண்ணங்கள். இப்போ எண்ணம் என்று சொன்னா சும்மா வர்றதில்லை, ஏற்கனவே நாம் சம்பாதித்து பேங்க்ல இருப்பு கட்டி வச்சோம், கருமையம் என்ற பேங்க்ல இருக்குது அவ்வளவு. அது எப்போ எப்போ அதுக்குரிய செயல் வருதோ, தேவை வருதோ, சூழ்நிலை வருதோ, அதை அப்படியே அதை எடுத்து இன்னது கொண்டு வந்து வச்சிருக்கனே என எடுத்துக்காங்க. மூளையில இருந்தது விரிந்து எண்ணமா வந்த உடனே அதுக்குரிய செயலுக்கு உடல்ல தூண்டுதல் ஏற்படும், செயல் செய்யறோம். இந்த மாதிரி நீங்க 3 வயதுலேருந்து இன்று வரையில என்ன என்ன செயல் செய்தீங்களோ, என்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தனவோ அவ்வளவும் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னா வரும். தவறுதா பாருங்க, அப்படி ஆசிட் வாஸ் எப்படி அது நடந்தது அப்படியே காட்சியாகும். இங்கே காலம் இல்லை, தூரம் இல்லை, வேகம் இல்லை, அவ்வளவும் உடனே அப்படியே தெரியும். இவ்வளவும் எங்க இருக்குது, அடிக்க வச்சிருந்தாலோ எழுதி வச்சிருந்தாலோ முடியுமா, சுருக்கி வச்சிருக்கு. அதுதான் இறைநிலை, எல்லாவற்றையும் தன்னுள்ளே இருப்பாக சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதான் இறைவன். அது விரித்து காட்டுவது இறைவனுடைய ஆற்றலாக உள்ளது காந்த சக்தி. அப்ப காந்த சக்தியில 2 இருப்பு நிலை, 1 இயக்க அலை. 1 இருப்பு நிலை மூலமாக சுருக்கி கொள்ளுது, இயக்க அலை மூலமாக விரித்து காட்டுது. இத நம்ம மனத்தால உணரலாம், மனம் இருக்குதே அறிவு மனம்,
இரண்டு நிலை இருக்கு. மன அலைநிலை, அறிவு நிலை. அறிவு நிலை, மன அலை. எப்படி கடலை பார்க்கிறோம், அலை அடிக்கு. அந்த அலை எது? நீரின் அசைவு அலை. அப்போ அலை என்பது என்ன? நீர் தான். உட்பொருள் நீரு, புறப்பொருள் அலை. உண்மை நீரு, மேன்மை அலை. அதே போல நம்முடைய மனமும் அலையில மனம். அந்த எது மனமாக இருக்கிறது என்று இந்த அலையை நிறுத்திட்டு அதை பார்த்தோம்னா நிலை அறிவுதான். அதன் பிறகு அந்த அறிவுதான் எது என்றதை ஆராயிற போது சாதாரண ஆராய்ச்சி கேட்டாதது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல ரெண்டு பொருள் காண முடியாத புலன்களுக்கு எட்டாதது ரெண்டு பொருள் என்று ஒரு சித்தர் சொல்றார். அவர் உபயோகிக்கிற வார்த்தை காட்டான். காட்டான்னா நாம சாதாரணமா என்ன நினைக்கிறோம்? ஏதோ காட்டுல வாழக்கூடியவன், அறிவு இல்லாதவன், தொழில் சாதாரணமா தொழிலாளி என்ன நினைப்போம். அப்படி இல்லை, சித்தர்கள் சொல்ற காட்டான் இருக்கிறான், அவனை காட்டிக்கொள்ள மாட்டான், பிறர் கண்ணுக்கு எட்ட மாட்டான். அதை ஒரு கவி மூலமா சொல்றேன். காட்டான் ஐமேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தரன்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாறேனோ என்று அழகணி சித்தர் பாடும். இப்போ காட்டான் என்ற அறிவு, அறிவு இருக்குது, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. யாராயும் அறிவு இப்படிதான் இருக்குதுன்னு பார்த்தது உண்டா? அதான் அரூபமான ஒரு பொருள், இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறது என்று எடுத்து காட்ட முடியாது. அதனால அது அறிவை மறைபொருள் என்று சொல்வது. அந்த அறிவு காட்டானாக இருக்கக்கூடிய அந்த அறிவு ஐமேலேறி ஐந்து புலன்களுடைய இதுவரைக்கும் புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மனமாக, அந்த புலன்களையெல்லாம் தாண்டி பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகளை தாண்டி ஐமேல் ஏறி அதற்கு மேலாக இவையெல்லாம் தோன்றுமிடமாக உள்ள அந்த முழு முதற் பொருளை நாடி போகும்போது காட்டான் ஐமேலேறி கடை தெருவே போகையிலே. கடை தெருன்னு சொன்னா நாம் ஏதோ பொருள் விற்கிற கடைத்தெருவுன்னு நாம் நினைப்போம். அப்படி இல்லை, அது வந்த மொழி வழக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா முற்காலத்திலெல்லாம் பண்டமாற்று தான் இருந்தது. பணம் இல்லாமையே நாம் வியாபாரம் பண்ண தொடங்கியதுதான் மனித இனம். அப்போ ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஏதோ ஒரு உற்பத்தி செய்யறாங்க, ஒரு சில சாமான் தேவை இருக்கு. அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அந்த ஊர் கடைசியில ஒரு தெரு வச்சு, அதுக்காக ஒரு தெரு வச்சிருப்பாங்க. அந்த தெருவில் போய் அங்க வச்சிட்டு இருந்தா தேவையானவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மிச்சமான பொருளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேவை தனக்கு உற்பத்தி பொருளை கொடுத்துட்டு தனக்கு தேவையான பொருளை வாங்கிக் கொள்வதற்கு ஒவ்வொரு வீதியும் தாண்டி கடைசியாக ஒரு தெரு அதற்கென வகுத்து வச்சாங்க. அந்த தெருக்கு பேர் கடை தெருவு. அந்த கடை தெருவில் தான் இப்போ இவங்க பொருள் பண்ண மாற்றி செய்யணும். அதே போல இந்த அஞ்சு புலன்களுக்கு அதிபதியாக உள்ள பஞ்சேந்திரியங்கள் இருக்குது, பஞ்ச பூதங்கள், அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், உயிர், இந்த அஞ்சும் பஞ்சபூதங்கள்.
இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து எழுவதுதான் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம். இவற்றை தாண்டி கடைசியாக போனா அதான் பிரம்ம நிலை, இறை நிலை. அந்த இறை நிலையில இருந்து விண் தோன்றி அதான் ஆகாசமாகிறது. அதனுடைய கூட்டு தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவைகள் எல்லாம். ஆகவே இந்த ஐந்தையும் தாண்டி, ஐந்து உணர்வுகளையும் தாண்டி நான் மூலமான ஒரு பொருளான இறைவனை காண போற போது, காட்டான் ஐமேலேறி கடை தெருவே போகையில, அதான் கடைசி வீதி. இந்த ஐந்து தெருவும் தாண்டி போனா கடை வீதி. கடை தெருவே போகையில நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார்னா இங்கதான் இந்த உலகத்துல நாட்டிலே நாம் எந்தெந்த அனுபவங்களை பெற்றோமோ பிறந்து இன்று வரையில, அந்த அனுபவங்களெல்லாம் பதிவாகி இருப்பாகி இருக்கிறது. ஒவ்வொன்றாய் எடுத்து எடுத்து காட்டி எண்ணங்களாக எல்லாம் வந்து தடுக்கின்றன. அது எப்படி இருக்குன்னா, எங்களை எல்லாம் தாண்டி நீ அந்த கடைசி பொருளாக உள்ள பிரம்மத்தை அறிய முடியுமா என்று எள்ளி நகையாடுவது போன்று இருக்கிறது என்று சொல்றார். நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும், அப்படி நகை புரிய பார்த்தாலும் கூட காட்டானை இறைவனை மேலே ஏறி கண் குளிர பாறேனோ, கண்ணுன்னா அறிவு. அந்த மாதிரி பார்க்கிற போது மனிதனுக்குள்ளாகவே அவனுக்கு அடித்தளமாகவே இருக்கக்கூடியதான் இறைவன் என்பதை எடுத்துக்காட்டுறதுக்கு, இங்க அறிவாக இருக்கக்கூடியவனே அங்கு இறைவனாக புலப்படுவான். ஆனால் அந்த செயல்கள் மூலமாக வந்த எண்ணங்கள் எல்லாம் பதிவாகி இருப்பதனால அவனை அறிவதற்கு இவைகளெல்லாம், அதாவது தோற்றம், அழுத்தம், ஒளி ஒலி சுவைமனம் என்ற அனுபவங்கள் இவைகளெல்லாம் தாண்டி போகணும். தாண்டி போனாதான் சுத்த சைதன்யமா இருக்கக்கூடிய, சுத்த வெளியாக இருக்கக்கூடிய இறைநிலை உணர்வு உண்டாகும். ஆகையினால அப்படி அந்த கடை தெருவே போகையில, இப்ப கூட அந்த கடை தெரு என்பது நம்ம வார்த்தையில அவன் கடை தேர்வானா என்று சாதாரணமா சொல்லுவோம். என்ன கடை தேர்வது என்றால் இறைவனை அறிவது. இவனால போக முடியுமா, இவனுக்கு நல்ல கதி கிட்டுமான்னு சொல்றதுக்கு பதிலாக அவனை அவன் கடை தேர்வானா என்றது வழக்கில் உள்ளது. இம்மாதிரி நாம் அறிவு, இந்த புறத்துல அறிவு மனமாக இருக்கிறது, அந்த புறத்துல அறிவாக இருக்கிறது இறைவனாக இருக்கிறது. அதே போல நீங்க பார்க்கிற அலையில, அலை இயக்கம் எது இயங்குகிறது? நீர். நீர் நிலை, நிலையாக உள்ளது நீர், அலையாக உள்ளது வேகம். அதே போல நம்ம மனம் அந்த அலையாக இருக்கக்கூடிய அலையை நிறுத்திவிட்டால், நின்றால் நிலைத்தால் இறைவன், அலைந்தால் மனம். ஆனா அந்த அலைவு எப்படி உண்டாகுது? ஏற்கனவே நாம் என்ன என்ன எண்ணங்களாக, செயல்களாக, அனுபவங்களாக எதை எதை பார்த்து எந்தெந்த வடிவம் எடுத்தோமோ, எந்தெந்த செயலை செய்தோமோ, எந்த உணர்வுகளை பெற்றோமோ, அவைகளெல்லாம் அப்படி அப்படி பதிவாகி அவ்வப்போது அது அதுவாகத்தான் வந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளெல்லாம் மாறி அந்த அடித்தளமான நம்முடைய அறிவுக்கு அடித்த மனதுக்கு அடித்தளமாக உள்ள அறிவை, இறைவனை அறிய வேணுமானால் இந்த அலைகளை எல்லாம் கழிக்கணும். அதற்காக நாம் இங்கே பஞ்ச புலன்கள்ல இருந்து விடுபடுவதற்காக இங்கே தியானம் பண்றோம். அங்கே ஐம்பு, அதாவது மனம் வந்து விரிவு அடையுது புலன்கள் மூலமாக, பஞ்சேந்திரிய உணர்வுகள் மூலமாக. அந்த விரிவிலிருந்து ஒடுங்குவதற்கு இப்ப பயிற்சி இங்க வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன? நான் செய்த செயல்கள் எல்லாம் பதிவாயிருக்கிறதுக்கு
யாரு எந்த எந்திரம் உதவியா இருந்தது? மூளைதான். மூளையினுடைய அணு அடுக்குகள் தான் இப்ப பார்க்கக்கூடிய பொருளை இங்கே பசு கொசுவாச்சு, அது உள்ள ஒரு புள்ளியாக போறபோது அதை அலையாக்கி கருமையத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீண்டும் தேவையான போது கருமையத்திலிருந்து எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கு. இந்த விந்தைய நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். புலன்களோட ஈடுபட்டு இருக்கிற போது வேறு எண்ணங்கள் ஆகாது. ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய பொருளை பதிவு செய்து கொண்ட வேலை செய்துட்டே இருக்குது. இதை நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, இது வரைக்கும் பார்த்தது பதிந்தது எண்ணங்களாக வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் செய்யும், ஒண்ணு பார்க்கறத பதிவு செய்யும், இல்ல பதிந்தது வெளியிட்டு கொண்டு இருக்கும். ஆகையினால இப்போ உண்மையான பொருளாக உள்ள இறைவனை அறியணும்னு சொன்னா இந்த பதிவு செய்யறதோ அல்லது பதிவு வந்து வெளியாகிறதோ இல்லாத போதுதான் மனம் நிலைக்கணும். அதுக்காக என்ன பண்றோம், இது இது வரைக்கும் என்னென்ன பதிவுகள் உண்டோ அதெல்லாம் ஆராயறோம். ஆராயற போது ஒவ்வொரு பதிவுக்கும் இந்த மூளையினுடைய அணு அடுக்குகள் சேர்ந்துதான் நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்தி ஓடும் போது தானாகவே அந்தந்த அடுக்குகளுக்கு வழிவகுக்குது. அப்ப அந்த அணு அடுக்கு வர்றபோது அதே எண்ணங்களும் உண்டாகும். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு நாம் புதுமையான எண்ணங்கள், என்ன என்ன வேணுமோ அதை நினைக்கவும், நல்லதே தேர்ந்தெடுத்து அதை செய்யவும் வேணுமானா அந்த அணு அடுக்கு முறைய நம் விருப்பம் போல சீர்திருத்தி அமைக்கணும். அதற்காக துரியம் என்ற நிலையிலே தவ செய்யணும். துரிய தவத்தில் என்ன ஆகுது என்று பார்க்க பாருங்க. உங்களுடைய மனம், அந்த மனம் என்பது ஜீவகாந்த சக்தியினுடைய அலை தானே, அந்த அலை அங்கே நிலையாக்குறீங்க. அப்ப ஊடுருவி அங்க சுழலுவதும் நல்லா தெரியுது. இதனால நீங்க அமைதி நிலைக்கு இதுவரையில மூளைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இல்லை, இப்பதான் அதுக்கு அமைதியில வந்து நிலைக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட், என்ன அணு அடுக்கு வேணுமோ அதை செய்யறதுதான் மூளையில மனம் வச்சு தவம் செய்வது. அதை துரியம் என்று உயர்ந்த நிலை யோகம் என்று சொன்னாங்க. துரியத்துலதான் வினைகள் எல்லாம் போக்க முடியும் என்றதை கண்டுபிடிச்சாங்க நம்ம பெரியவங்க. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச வகுப்பார்கள், பின்னை வினை பிடித்து பிசுவார்கள். சென்னையில் வைத்த சிவனருளாலே திருமூலர் தன்னை அறிந்தவர்களெல்லாம் எப்படி எந்த வகையில அவங்க மேன்மடைஞ்சாங்க என்றத சொல்றாரு. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச வகுப்பார்கள். முன்னை வினைனா இதற்கு முன்னே எத்தனையோ வினைகள் செய்து அது அப்படியே அழுத்தமாக, அததான் சஞ்சித கர்மம்னு சொல்றது. சஞ்சிதம்னா மூட்டை, அதை இங்க முடிச்சுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய மூட்டையாதான் இருக்குது. முன்னை வினையின் முடிச்ச அவிழ்ப்பார்கள், அதை அவிழ்த்து ஒவ்வொன்றாக எடுத்து அலசி பார்ப்பாங்க. பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், அதை ஒட்டிதானே அது செய்யணும் இதை செய்யணும்னு எந்த பொருள் மேல போனாலும் எண்ணங்கள் புதிய புதிய செயல்களுக்கு உருவாகுது. ஆகையினால பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். அப்படி ஏற்படக்கூடிய எண்ணங்களை எல்லாம் இன்னது செய்தன்னா என்ன விளையும், இது நக்கர்மமா தீய கர்மமா, இதனால என்னென்ன விளையும் என்று ஆராய்ச்சி செய்து அதை செயல்படுத்துவதோ விட்டு விடுவதோ என்பதை செய்வார்கள். பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னையில் வைத்த சிவனருளாலே மேல கொண்டு போய் மனதை வைத்து தியானம் செய்த காரணத்தினால இதெல்லாம் அவர்களுக்கு கிட்டும். வள்ளுவர், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஒன்றாங்க ஐம்புலத்தால் ஒம்பத்தலைன்னு சொல்றாரு. இங்க தென்புலத்தாருன்னா யாரு?
தென்புலம் வடபுலம்னு எடுத்துக்கொள்ளுங்க. எந்த பக்கம் இழுவ சக்தி இருக்கிறதோ, ஆகர்ஷண சக்தி, அந்த பக்கம் வடக்கு என்பது சாதாரண வழக்கு. அதாவது இந்த பூமியை நடுக்கோட்டில் நாம் வெட்டி பார்த்தோம்னா வடக்கு பக்கம்னா கனத்த பொருட்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. அதாவது நீர் அதிகம் அந்த பக்கமாகவும் நிலத்தினுடைய அழுத்தம் அதிகமாகவும் இங்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இழுவ சக்தி, ஆகர்ஷண சக்தி வடக்கு பக்கம், எந்த பொருளானாலும் அதை நோக்கி இழுக்குது. அப்போ அதே போல நம்ம நிக்கிறோம், பூமி மேல நிக்கிறோம், நம்ம கால் பக்கம் அந்த பூமியினுடைய மைய ஈர்ப்பு இழுக்குதே இல்லையோ? கால் பக்கம் மைய ஈர்ப்பு இழுக்குதுன்னு சொன்னா நம்ம உடலுக்கு ஈர்ப்பு சக்தி வட கால், அது வடக்கு. கால் வடக்குன்னா தெற்கு எதுவாக இருக்கணும்? தலைதான். அதை வச்சுதான் தலை மேலேயே நினைவு வச்சு பவன் செய்யக்கூடியவர்களுக்கு தென்னவர்கள் சொன்னாங்க. தென்புலத்தார், தென்புலத்தார் தெய்வம். அதன் பிறகு அங்கே மனம் வைத்து அதிலே வெற்றி பெற்று இறைநிலையே உணர்ந்தவர்கள் தெய்வம். அவனே இவனாக இருப்பதை உணர்றாங்க. இரண்டாவது கட்டத்தில் தெய்வம்னு சொல்றாங்க. அப்போ தென்புலத்தாருனா யோகியர்கள், தெய்வம் என்றால் ஞானியர்கள். இந்த இரண்டு நிலையில உள்ளவர்களை நீ தான் உதவணும்பா, இல்லறத்தான் உதவணும்னு சொல்றதுக்காக வந்தபோது அந்த வார்த்தையை கொடுக்குறார். எனவே அந்த இடத்துல போய் நாம் தவம் செய்கிறோம். அதன் பிறகு அங்க தவம் செய்கிற போதுதான் அகத்தாய்வு கொடுக்குறோம். என்ன என்ன செயல்கள் செய்து நம்மண்ட பதிவா இருக்குது, அவையெல்லாம் மாத்தி அமைக்கணும் என்ற போது ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இறைநிலை உணர்வு, இவைகளெல்லாம் அகத்தாய்வு பயிற்சியாக கொடுக்கிற போது அங்க என்ன என்ன நமக்கு தேவையில்லாத பதிவுகளெல்லாம் நம்மண்ட சேர்ந்திருக்கிறது என்று தெரிந்து அவைகளெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்குரிய செயலும் எண்ணங்களையும் கொண்டு அந்த பதிவுகளை மாத்துறோம். அந்த பதிவுகளை மாத்திட்ட பிறகு தூய்மை உண்டாகுது. அதுல வள்ளுவர் சொல்ற மாதிரி சினா வெகுளி இவைகளெல்லாம் நீக்கினா அதான் மன தூய்மை என்று சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி மன தூய்மையே முதல்ல செய்யணும். மன தூய்மை செய்த பிறகு மனம் அமைதியான நிலைக்கு வருது. அந்த நிலைக்கு இன்னும் ஃப்ரீக்வன்சி சுழல் நிலைக்கணும்னு சொன்னா இந்த மனதை இதுவரையில சின்ன சின்ன பொருள்ல எல்லை கட்டிய உணர்வுல வச்சமே அதை விட்டுட்டு பிரபஞ்சம் முழுவதிலும் அதாவது இந்த பெருமண்டலம் முழுவதிலும் மனதை செலுத்தி அந்த இயற்கையினுடைய இயக்க மண்டலம் வரையில விரிந்து அதிலேயே தவம் செய்யற போது அதுல நாலு இருந்து ஏழு வரைக்கும் ஒரு ஒரு செகண்டுக்கு சுழல் அமைது. அத தீட்டாவேவுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில இந்த பிரபஞ்ச இயக்கத்துல என்ன என்ன ரகசியங்கள் உண்டோ, எப்படி எப்படி பரிணாமத்தினால, இறைவன் பரிணாமத்தினால என்ன என்ன நிகழ்ச்சிகள் ஏற்பட்டனவோ அவைகளையெல்லாம் அதோட மன உறவு கொண்டு உணர்வதற்கு ஏற்ற ஒரு ஒப்பற்ற அறிவு தன்மை, அறிவு நுட்பம் உண்டாகும். அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தை ரெண்டாக்கி கொள்ளணும். இயங்கும் பிரபஞ்சம், இருப்பு இயக்க மண்டலம், இருப்பு மண்டலம். அணு முதல் கொண்டு அண்டையீராக இருக்கக்கூடியது இயக்க மண்டலம். அந்த மண்டலத்தை தாண்டி இருப்பது சுத்த வெளி, பியூர். அதுதான் இருப்பு மண்டலம், அது இயக்கமற்றது. ஆனாலும் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழுத்தம் அதனிடத்தே இருக்கிறது. பேராற்றல் உள்ளது, சர்வ வல்லமையுடையது. ஆகையினால இங்க இருந்து அந்த நிலைக்கு போற போது இப்போ பசுவை பார்த்தோம்,
பசுவாக எண்ணம் உண்டாகுது. பல தடவை ஒரு தடவை பார்த்தா பல தடவை எண்ணம் வருது. ஆனா இறைவனையே அந்த தவத்தின் மூலமாக சுத்த வெளியே நினைக்கிறோம்னு வச்சுக்கோ, மனம் என்ன நிலை அடையுது? சுத்த வெளி நிலைய. ஆனால் உடனே ஒரே நாள்ல வந்துடாது, முன்ன பின்ன அலைஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும். ஆனா கொஞ்சம் 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 கொஞ்சமா இருந்து இந்த கபடி ஆடுறாங்களே அந்த கோடுக்கு, அந்த அண்ணி இந்த அண்ணி, அவனுக்கு அந்த அண்ணியும் இருக்குது, நினைவு இந்த அண்ணியும் இருக்குது, ஜாக்கிரதையா இருக்கானே, அந்த மாதிரி இருந்து அப்படி இந்த பக்கம் வந்து நிக்கிறான். அது போல நம்ம மனமும் அப்படி இப்படி அசைஞ்சாலும் கூட அந்த கோட்டுக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருக்குது. அதனால 1, 2, 3 என்று சொல்லக்கூடியது டெல்டா வேவ். அங்கதான் சுத்த வெளியையோ அதிலிருந்து உற்பத்தியான அணுவையோ பற்றிய சரித்திரத்தை அகக்காட்சியாக உணர முடியும். அந்த நிலைக்கு போய் மனம் நிலைக்கணும். அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல இல்லை. ஏன்னா நம்ம அதுவே தொழிலாக இயக்க முடியாது. திடீர் மாற்றம் அப்படி வந்தாலும் உடல் தாங்காது, மூளையும் தாங்காது. ஆகையினால படிப்படியாக வாழ்க்கையில இருந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டே வர்றபோது ஆல்பா வேவ் வந்து தீட்டா வேவ், யூனிவர்ஸ் மெடிடேஷன்ல தீட்டா வேவ் வந்து, அப்புறம் சுத்த வழியை தியானத்தினால டெல்டா வேவ் வந்து, அதுல எப்படி அதுல அங்கேயே அழிந்து நிக்கிற அளவுக்கு பழக்கம் வந்துட்டுதுன்னா அதோட ஒன்றி நிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுதானே அறிவா இருக்குதுங்க. அது அலையில மனமா இருக்குது, மனதை அடக்கி அலையாச்சு, அது அறிவா இருக்குது. அந்த அறிவு அதுவும் ஒன்றாக இருக்கு. அதுக்கு பேரு சமாதி என்று, சம ஆதி, ஆதிக்கு சமமாக அறிவு நிற்கக்கூடிய, அறிவை உணரக்கூடிய மனநிலைக்கு சமாதின்னு பேர். செத்து போட்ட படத்தை போய் உட்கார வச்சுட்டு சமாதின்னு சொல்றதுன்றது நம்ம வழக்கில் வந்துட்டது. அதில் சமாதி, சமாதின்னா இறைவனே தான் அறிவாக இருக்கிறான், ஆதி நிலையே தான் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எங்குமே அதனுடைய பரிணாமத்தில் இப்படி இருக்கிறது என்று அந்த உண்மை நிலையை நினைந்து அதே விரிந்த மனப்பான்மையில மற்ற பொருள் அல்லது வாழ்க்கை இவைகளெல்லாம் நடத்தக்கூடிய தெளிவில் மனம் விரிந்த நிலையில தவறு செய்யாத ஒழுக்கமும் ஒரு பண்பாடும் தானே உண்டாகும். அதுதான் மனிதனுக்கு உரிய இயற்கையானது. இது அப்படி இருந்தும் கூட ஏன் தவறு செய்யறோம்னா, வந்த வழியில ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் பதிவுகள் தான். அதனால அந்த பதிவுகள் எல்லாம் போக்கிவிட்டால் என்ன ஆகும்? இறைநிலையோடவே ஒன்றி நிற்க முடியும். ஒன்றி நிற்கிற போது என்ன? இப்போ நான் 5வது வயதுல பள்ளிக்கு போனேன், அப்பா இட்டு போய் அங்க விட்டாரு இப்ப நினைக்கிறேன். இப்ப அப்படி நினைக்கிற போதே அந்த காட்சி வரும். அந்த காட்சியில நான் போன உடனே ஈன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு வருது. இப்ப அந்த அந்த சப்தம் எங்க இருந்து வருது? முதல்ல நான் கேட்ட சப்தம் அது இருப்பா இருக்குது. எங்க இருப்பாருது? இறைநிலையில இருப்பாருது. அந்த இறைநிலையில நான் அங்க நோக்கும் போது அந்த சத்தம் வந்தா அது யாருடைய சத்தம்? யோசித்து பாருங்க. இறைவனே தான் சொல்றான். நாம் அவனாண்ட போட்டு வச்சோம், அவனே தான் கொடுக்கறான். அப்போ நான் பேசாத போது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நாம் பேசாத போதுனா நாம் ஒரு பொருளோட தொடர்பு கொண்டு உணர்ச்சி வயப்படாத நிலையா நிற்கிற போது அந்த அடிப்படையான ஒரு தத்துவ உண்மை அது எப்படி இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு வர்றதோ அது அவ்வளவும் புரியும். அப்போ
இந்த நாலாவது நிலைக்கு போய் நிலைக்க நிலைக்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு படிச்சிருப்பீங்க, நான் எழுதியிருக்க கவிய, அதாவது கடைசி தவத்துல இறைவழியோட இருந்து செய்யறமே அந்த தவத்துல துரியாதேதத்துல இறைவழியோ இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். அந்த நிறை நிலையே தான் தானாக அறிவாகி இருப்பதை உணர்தலாகும். நிறை நிலையே தானாக உணர்தலாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரைந்து போம் தன்முனைப்பு, இது என்னது அது ஒன்னுது சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள தன்முனைப்பு இருக்குது, அது கரைந்து போகும். இறை வந்து காட்சியாகும் என்பதை கொடுத்திருக்கேன். இப்ப அதே தான் இந்த முதல் கவி எடுத்துக்கொள்ளுங்க, யாராவது கொஞ்சம் தெரியும், அகத்தவத்தில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதே அதோட கூடவே நீங்களும் போகலாம். இப்போ தெரிந்து கொள்ளணும்னு எண்ணி விட்டனா அந்த தெரிந்து கொள்ள வேணும் என்ற எண்ணத்துக்கெல்லாம் பதிலாக அப்படி அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மூலமாக அப்படியே எனக்கு கிடைச்சது. அதாவது உதாரணமா நீங்க சாதாரணமா ஒரு சாவிய இங்க வச்சுட்டீங்க தேடுறீங்க, கிடைக்கல, மறந்துட்டோம். ஆனா அப்படி தேடிய வேகம் இருக்குது பாருங்க, அது அங்க நிற்காது. நீங்க வேற எந்த வேலையெல்லாம் செய்துட்டே இருந்தாலும் சரி, அந்த வேகம் முடிகிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோ எதையாயிலும் ஒன்னு எடுக்க போகும். அப்போ வந்து ஓ அந்த சாவிய அலமாரி மேல அந்த குழந்தை எடுக்க போகுதுன்னு வச்சுட்டேன், நான் மறந்துட்டேன்னுட்டு என்றீங்க. அந்த மாதிரி நாம் எதை தேடினாலும் அதுக்குதான் நான் சொல்றது பிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். மனிதன் தேடுறான் வேண்டுகிறான், அது எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட இருக்கிறது தான் அத அவனுக்கு உதவுது என்ற போது. அதே போல அந்த இறைநிலையோட நாம் இணைந்து விட்டால் நமக்கு என்னென்ன தெரியணும், என்ன முதல்ல நம்ம கதை தெரியணும், நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படி இந்த இடத்துல இருக்கிறோம் என்ற போது இந்த கதை சின்ன கதை இல்லை. யாராயிலும் கேட்டா என் கதை என்னன்னுட்டு யாராயிலும் கேட்டா அடே நீ இன்னாரு இன்னாரு மகன் இத்தனை தேதியில பிறந்த அப்புறம் அப்படி போனே இப்படி வந்தேன்னா நம்ம கதையை சொல்லுவாங்க. இந்த கதை அல்ல, அதோட முடிவில்லை நம்ம கதை. அந்த வயிற்றில் இருந்து வளர்ந்த போதே வினைகளுக்கு ஏற்றவாறு தான் அது வளருது. அந்த பெற்றோர்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்றவாறு அது வளர்ச்சி பெறுது. அப்பா பெற்றோர்கள் மூலமாக வந்த வினையை எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களுக்கு பின்னால நோக்கி போங்க. அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்க பெற்றோர்கள். இப்படி பின்னோக்கி போனா எத்தனை கோடி தலைமுறைகள் வரையில தொடர்ந்து போய்
முதல்ல முதல் முதல் ஒரு மனித உருவம் தோன்றியத அங்க போய் தான் நிற்கும். இந்த உண்மையை சரியான விஞ்ஞான முறையில உணர்ந்தாலும் சரி, வேதாந்த முறையில உணர்ந்தாலும் சரி, அப்படி உணர்ந்து விட்டா ஒரே ஒரு மனித உருவம் தான் இன்னைக்கு உலகிலே உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் தாயாகவோ தந்தையாகவோ இருப்பாங்க. அப்போ யூனிவர்சல் பிரதர்ஹுட் சொல்றாங்களே, என்ன இந்த யூனிவர்ஸ் முழுவதும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே சகோதரர்கள் தான் என்ற உணர்வு அதன் மூலமாக தான் உண்டாகும். அது வழியில வந்த வழியில அங்கங்க நின்னாங்க, தேங்கினாங்க, போராடினாங்க, அவங்க அவங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்காக மதம் எண்ணம் ஜாதி எண்ணம் மொழி எண்ணம் பிரிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் பின்னால வந்ததே தவிர இந்த ஒருமைப்பாடு உணர்வு வரணும்னு சொன்னா அந்த உண்மையை உணரணும். அந்த உண்மையெல்லாம் எப்படி நடந்ததோ அந்த நடத்தையெல்லாம், அதாவது காலம் எல்லாம் சாதாரணமான மனநிலையில தான் இப்ப காலம், ஆனா அறிவு நிலைக்கு போனா காலம் ஏது? அங்கே எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மனிதன் தோன்றினானோ அது அவன் எண்ணத்துக்கு வந்துடும். அந்த மனிதன் எங்கிருந்து தோன்றினான் என்றதும் வந்துடும். அப்படியே போய் அணு தோன்றியது எப்படி, அணு எங்கிருந்து பிறந்தது, இறை நிலையினுடைய பகுதிதான் அணு பின்னம். இறைவனே அதாவது சிவமாக அதிலிருந்து ஒரு பின்னப்பட்டது சக்தியாக, சிவம் சக்தி என்ற இரண்டாக உண்டாகி இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு கூட்டில விரிவலை என்ற காந்தம் உண்டாச்சு. அந்த காந்தத்தினுடைய தன்மாற்றம் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் மனம் என்ற ஆறு நிகழ்ச்சிகளாக உண்டாயிற்று என்றத அங்கே போய் மனம் அங்க நிலைச்சு போனா அதுலேயே இருக்குது எல்லா சரித்திரமும். நீங்க தனியாக இல்லையே, எந்த இறைநிலையானது எல்லாமாகி இருக்கிறதோ இந்த உடலுமாகி உள்ளவுமாகி மனிதனுமாகி நானாகியே இருக்கிறான். ஆகையினால இந்த எல்லையெல்லாம் கடந்து போய் அவனோட சேர்ற போது நான் என்னென்ன நிகழ்ச்சிகளை தாண்டி வந்திருக்கிறேன்னா அவ்வளவு எடுத்துக்காட்டு. நாம பிறந்து இப்ப 80 வயசு ஆச்சுன்னு வச்சுங்க, அதுல 3 வயசு வரைக்கும் சரியா கவனம் வராது, அது அந்த மூளையினுடைய அமைப்பு கெட்டியாகிறது இல்லை. அதன் பிறகு அவ்வளவு காட்சிகளும் இப்ப ஒண்ணுன்னா நினைக்க முடியுது. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட அங்கேயே இருக்குது. ஆனா அந்த பதிவுகளுக்குரிய பதிவுகளை செய்த மூளையும் புலனும் அது வேற போயிடுது. அதாவது பாடி பருவுடல் செத்து போன பிறகு அதுல இருந்த பதிவுகள் மாத்திரம் வந்ததே தவிர இத கருவிகள் போயிடுது. அந்த கருவியின் மூலமாக அதை உணர முடியாததுனால அது நினைவுக்கு வரல. ஆகவே இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாவற்றையுமே உணர வேணுமானால் மன அலை நீக்கி நிலையாக வந்து இறைவனோட கலக்கிற போது எல்லாமே வருது. அதுல நீங்க அங்க போன பிறகுதான் எல்லாம் வரும் நினைக்காதீங்க. சும்மா சாதாரணமா தவம் செய்துட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு நாளைக்கு அந்த நிலையே கிடைச்சிடும். ஒரு நிமிஷம் கிடைக்கும், ஒரு செகண்ட் கிடைக்கும். அப்படி கிடைச்சு போச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் நம்ம கருமையத்துக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்க நினைக்க 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 ஊற்று சுருக்கிற மாதிரியாக எல்லா காட்சிகளும் ஒன்றொன்றாக வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த காட்சிகளையே எண்ணி பார்க்கணுன்ற போது மற்ற செயல்கள்ல இருந்து கொஞ்சம் விடுவித்துக் கொள்ளணும். என்ன
ஒரு பொருள் புகழ் அதிகாரம் புலனின்மம் என்ற இந்த விஷயத்துல எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த காட்சியெல்லாம் நாம் செய்யணும், இந்த வேலையை பார்க்கணும்னு வர்றபோது அதை கொஞ்சம் தேவையறிக்கும் வச்சுக்கணும் என்றா எப்பொழுதுமே மனிதன் இறைநிலையிலேயே இருக்கலாம். இருந்தால் அப்போ இறைவனே பேசுகிறான், அங்க இருந்து உண்டாகக்கூடிய காட்சியும் அங்க உண்டாகக்கூடிய விளக்கங்களும் யார் விளக்கம்? இறைவனே தான். இப்ப இறைவன் மனிதனுக்குள்ள எப்படி செயல்படுறான் என்றது ஒரு சந்தேகமா செயல்பட முடியுன்றது நான் சொல்றேன். இப்போ நீங்க உணவு சாப்பிடுறீங்க, உணவு என்ன ஆகுது? முதல்ல ஜூஸ் ரசம் பிரியுது, அந்த ரசத்திலிருந்து ஒரு பகுதி ரத்தமா மாறுது, ரத்தத்திலிருந்து ஒரு பகுதி சதையா மாறுது, சதை மாறின உடனே அதுல ஃபேட் எண்ணெய் பிரியுது, அது கொழுப்பா மாறுது, கொழுப்புல இருந்து கால்சியம் சுண்ணாம்பு பிரிக்கப்பட்டு எலும்பு மாறுது, எலும்பு உற்பத்தி ஆகிற போது அதுல உள்ள திரவம் உள்ள நின்று மூளையா மாறுது, மூளையில இருந்து எசன்ஸ் செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அது ஜீவவித்து குழம்பாக வரும், அதுல இருந்துதான் இந்த உயிர் சக்தி பிரித்து எடுக்கப்பட்டு உயிராற்றல் இப்போ உடல்ல சுழன்று கொண்டிருக்கு. நாம போட்டது உள்ள சோறு அல்லது இட்லி சாம்பார் அது இதுன்னு வச்சுங்க, இதுக்கும் இந்த ஏழு தாதுக்களாக மாறினதுக்கும் எத்தனை வித்தியாசமும் இருக்கு. இவைகள்ல இங்க யாராயிலும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இதுல ஏதேனும் ஒரு செயலை நீங்க செய்தீங்களா? இது உள்ள போட்டு விழுங்கந்த தவிர அதுக்கு மேல ஏதாயிலும் செய்தமா? அப்போ நீங்க ஏத்திஸ்டா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், கடவுளை நம்பாதவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இப்ப அது எந்த மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. அதுதான் இறை ஆற்றல். நமக்கு உள்ளும் புறமும் இருந்து கொண்டு ஒவ்வொரு அணுவுக்கும் மையத்திலேயும் இருந்து கொண்டு அதை சுற்றிலும் அழுத்தி கொண்டிருப்பது இறை ஆற்றல். ஒவ்வொரு பொருளிலும் மையத்தில் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலாக இருந்து எல்லாவற்றையும் அழுத்து பிடித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருப்பது இறை ஆற்றல். ஆகையினால அங்க எல்லாவற்றையும் சுருக்க வச்சுக்குது. எப்படி சுருக்க வச்சுக்குதுன்னு பாருங்க, ஒரு மரம், இந்த மரத்துல இருந்து ஒரு விதை, அந்த விதையை போட்டீங்கன்னா அதே போல இன்னொரு மரம் வருது. இந்த விதையில மரம் சுருங்கி இருந்ததா இல்லையா பாருங்க. அப்படியே கொஞ்சம் கூட அது வளர்ற போது அந்த இலையினுடைய வடிவம், அதனுடைய காலம், அதனுடைய அழகு, அதனுடைய ரசாயனம், சுவை அவ்வளவு அப்படியே வருது. அதான் பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டின்னு கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இயக்கத்துல பேட்டர்ன் வடிவமும் சரி, பிரிசிஷன் உள்ள இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக், அப்புறம் ரெகுலாரிட்டி டைமிங். அந்த மரம் மாசி மாசத்துலதான் பிஞ்சு விட்டுது சொன்னா இந்த அதுல இருந்து வந்த செடி மறுபடியும் மரம் ஆச்சுன்னா அதுவும் அதே காலத்துலதான் பிஞ்சு விடும். அது போல இந்த மரமே உருவத்தாலும் சரி, அந்த உருவத்துக்குள்ளாக உள்ள அமைந்திருக்கக்கூடிய அருபமான கேரக்டர் குணத்தாலையும் சரி, எப்படி சுருங்கி இருந்து அந்த விதையில, இந்த விதை இருக்குது, விதை முழுக்க மரம் சுருங்கி இருக்குதுன்னு கூட எடுக்கிறதுக்கு இல்லை. மாங்கொட்டை எடுத்தீங்கன்னா கூட ரெண்டு பருப்பு இருக்கும், மத்தியில தான் விதை இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், மொத்தம் சேர்த்தா மாங்காயா அது மரமா வருதுன்னு இல்லை. இந்த முளை இருக்குத அதை பாதுகாக்கிறதுக்காக தான் ரெண்டு பருப்பு இருக்கு, இல்லைன்னா அந்த பருப்பு இல்லைன்னா அந்த முளை பாதுகாக்க முடியாது, அதுக்காக வச்சதுதான் அது. ஆனா மரமாகிறது அந்த முளைதான், அவ்வளவு சின்ன அளவு, அதை பார்த்து உடச்சு கடிச்சு பார்த்தாலும் ஒன்னும் மரம் தெரியாது, மாமரம் தெரியாது, வேங்க மரம் தெரியாது.
ஆனா போட்டா அப்படியே விதை போட்டு தண்ணி ஊத்தினா அப்படியே வளரும். இப்ப சுருங்கியது விரியறது, விரிஞ்சது விதையில சுருங்குது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா அதான் வித்தில இருந்து மரம், மரத்தில இருந்து வித்து. ஆனா அந்த வித்துக்கு வித்தாக உள்ளவன் வித்தகன் என்ற பெயர் வந்தது. அதாவது வித்தை தன்னகத்தே உடைய எல்லா வித்துக்களுக்கும் மூலமாக உள்ள ஒரு பெரும் ஆற்றலுக்கு வித்தகம், அது அகத்தே உடையது என்று வித்தகன் என்று இறைநிலைக்கு ஒரு பேர். அந்த நிலையோட மனம் இப்ப தவம் செய்து வர்றீங்க, அதை அடையல வச்சுங்க. ஆனா எப்போ ஒரு சமயம் கொஞ்சம் அப்படி வருது, மறுபடியும் போயிடுது. அந்த சமயத்துல எல்லாம் உங்களுக்கு சில எண்ணங்கள் எல்லாம் உண்டாகுதுன்னு தெரியும் உங்களுக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னமோ வழக்கமா வர்ற மாதிரி அந்த எண்ணம் இந்த எண்ணம் என்னுடைய ஆசையினாலேயோ தேவையினாலேயோ வருதுன்னுதான் நினைக்கிறீங்க. பல எண்ணங்கள் இறைவனே தான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக உங்க அறிவில், அதாவது மனம் அடங்குற போது அது காட்டிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனம் இயங்குற போது அது தெரியுது. அந்த மாதிரி தவம் செய்ய 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 இறை நிலையோடு ஒன்ற 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 நெருங்க 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 கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கீங்க. இங்க 40 சுழல்ல இருந்து அப்புறம் 8 சுழல்ல வரீங்க, 8 இருந்து 4 வரீங்க, 4 இருந்து 1 போறீங்க. அந்த அளவுக்கு வரும்போது நெருங்கி வந்துடும். இந்த நெருங்கி வர வர வழியிலேயே வரும்போதே பல மாற்றங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கவ பார்ப்பீங்க. என்ன நடக்கணுமா அததான் நினைப்பீங்க, அதுக்கு மேலாக நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒத்து வர்றத பார்க்கலாம். எனவே இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டுவிட்டால் அந்த கலக்கக்கூடிய பயிற்சியாக உள்ள தவத்தை செய்து கொண்டே வரும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பயிற்சி மீறுகிறதோ அந்த பயிற்சி அளவுக்கு மன அலை குறைந்து இறைநிலையாக மாறிக்கொண்டே வருகிறது. அந்த தன்மைக்கு ஏற்ப பாரதியார் பாடல்ல ஒரு கவி இருக்கு, எனக்கு நினைவு இல்லை, உங்களுக்கு நினைவுன்னா நீங்க பாருங்க. கண்ணன் என்னகத்தே கால் வைத்த நாள் முதலாய், அதுக்கப்புறம் வருஷா சொல்லிட்டே வராரு என்னென்ன அடைந்தான் என்றதுக்காக. அந்த மாதிரி கண்ணன்னா அறிவு, அறிவாக உள்ள இறைவன் எனக்கு நான் அவனை அடைந்த நாள் முதலாக என்று வரிசையா சொல்லிட்டே போறார். அந்த மாதிரி மனிதனுக்கு என்ன என்ன தேவை இருக்குதோ, உடல் அமைப்பு, குண அமைப்பு, செல்வம், மற்ற எல்லாமே தானாக இவனுக்கு வேண்டியதெல்லாம் தானாகவே நிறைவாக கிடைக்கும். அதற்கு மேலாக இவன் எந்த எந்த நிலையை அடையணுமோ அந்த நிலைக்கு அறிவு தூக்கிட்டே போகும். ஆகவே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் இவன் நினைத்ததை செய்யவும் செய்யதை நினைக்கவும் நினைப்பயனை கழித்துக் கொண்டு இந்த பிறவியில மீண்டும் 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 துன்பப் பிறவி இல்லாத முடிவு பெறுவதற்கும் ஏற்ற ஒரு சாதனை தான் இந்த பயிற்சி, அகத்தவ பயிற்சி. அகத்தவத்துல இறைவனோடு இணையக்கூடிய நிலை கட்டாயம் எல்லாருக்கும் வருகிறது. ஆனா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் பழக்கம் தான் வராது. அதற்கு செயல்கள் மூலமாக சிறுக சிறுக நம் விவகாரங்கள் விடுபட்டு அதையே பழக்கமாக கொண்டா, அதாவது ஒரு 100 ரூபா நோட்டு எடுக்கிறோம், இன்னும் 1 ரூபா நோட்டு எடுக்கிறோம், இதுக்கும் அதுக்கும் உள்ள மரியாதை வேற இருக்கு. அதை பார்த்து இது மேல விருப்பு அது மேல வெறுப்பு கொள்றதுக்கு பதில், இது சமுதாயத்துல இது உழைப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் என்றதுக்காக பணம் என்றது வந்தது. அந்த பணத்துக்கு அறிகுறியாக இது நோட்டு, இது கடதாசி தான், இதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அளவுல மதித்து அது யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ போய் சேரட்டும், என்னுடைய தேவைக்கு தகுந்தவாறு நான் செய்யறேன். இது கடுதாசி தானே தவிர
இதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கறதுக்கு இல்லை என்ற போது அந்த பணமாக மதித்து அதுக்காகவே ஒரு சமயத்துல ஒரு ஸ்டேஷன்ல இறங்கின ராத்திரி 3 மணிக்கு அப்படி பார்த்தா அப்படி சும்மா சாதாரண பார்த்து போனா அங்க ஒரு 8.5 காசு கீழே இருந்தது. என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? அப்போ 8.5 எடுத்த பார்த்தா 8.5 தானா? ஆமா 8.5 தான். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சுத்தி பாக்குது கண்ணு. அப்பதான் உடனே இது என்ன காரணம், எனக்கு இந்த 8.5 தேவையில்லை, இன்னும் மற்றது தேவையில்லை, இது யாரோ எங்க தொலைச்சு விட்டு அவன் என்ன வருத்தப்படுறானோ அது விட்டுட்டு எனக்கு தேவையில்லாதது இன்னும் கூட அண்ணன் தாண்ட தேடுறேங்க. இது இது தேவையானவன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயே வச்சுட்டு நான் வந்து வண்டி ஏறி நான் வந்துட்டேன். அன்று முதல் கொண்டு இந்த ஒரே ஒரு முடிவும் பழக்கமும் எந்த இடத்துலயும் எத்தனையோ இடத்துல நோட்டு பார்த்திருக்கிறேன், ரூபாய பார்த்திருக்கிறேன், போகல. காரணம் முடிவு கட்டியாச்சு, இது எனக்கு வேண்டியதில்லை, யாரோ போட்டா யாருக்கு வேணுமோ எடுத்தும் போட்டோமே. அந்த மாதிரியான இத இது துறவு, முழு துறவுன்றது இல்ல, உண்மையான அறிவு. அதாவது ஒன்றிய சிக்கிக்கொள்ளாத மனதை எடுத்துக்கொள்ள, அந்த மனம் தான் இறைநிலையோட ஒன்றுமே தவிர இங்கு இந்த கையில அதை பிடிச்சுக்கிட்டு அந்த கையில இதை பிடிச்சுக்கிட்டு இறைவனை போய் முடியாது. ஆகையினால இறைநிலை உணர்வு வேணுமானா அதுலயே நிலைக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும். வேண்டுவது கிடைப்பதும் விரும்புவது கிடைப்பதும் வித்தியாசம் இருக்குது. விரும்புவது தேவையில்லாத நீங்க விரும்பி விரும்பி போய் மாட்டிக்கிறதுக்காக நம்ம விரும்புவோம். அந்த விருப்பம் எல்லாம் கிடைக்கக்கூடாது. நமக்கு என்ன வேண்டுமோ வாழ்க்கைக்கு அதுதான் கிடைக்கணும். அது நிரம்ப இருக்குது. நீங்க உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொருவருக்கும் உண்மையாக வேண்டுவது இருக்குது. நாம விரும்புவதெல்லாம் அனாவசியமாக தெரியாத போய் மாட்டிக்கொள்றதுக்காகத்தான் விரும்புறோம். விரும்புறோம்னா என்ன, இன்னொருத்தர் பணத்தை அல்லது இன்னொரு பொருளை இன்னொருட அதிகாரத்தை அதெல்லாம் விரும்புறதுன்னா பறித்துண்டு செயலா தானே மாறுது. அதனால சமுதாயத்துல சங்கடங்கள். எனவே இந்த 2வது கவியை கொஞ்சம் தயவு செய்து எடுத்து படிங்கப்போ. என்ன இறைவன் குரல் என்றத சப்ஜெக்ட் போட்டதுனால பாட்டை பாடி அதுல அது மூலமாகவே விளக்கம் கொடுத்துட்டு போயிடுறேன். இறைவனை நீங்க எந்த இடத்துல உண்மையாக இறைவனை காணணும்னு சொன்னாலும் சுத்தவெளியாக இருப்பதுதான் இறைவனைய தவிர வேற ஒண்ணு இல்லை. சுத்தவெளி கூட இப்ப நீங்க பாக்குறீங்களே இங்க எல்லாம் இருக்குது, இதுவே சுத்தவெளி இல்ல. கைய மூடிடுங்க, இப்ப என்ன இருக்குது அங்க? அதான் சுத்தவெளி. இங்கு இருக்கிறது இந்த காத்துல இந்த வெளிச்சம் பட்டு காற்று வெளிச்சம் சேர்ந்து காட்டுது, இது சுத்தவெளி இல்ல. அதுதான் சுத்தவெளின்னா அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் எல்லாத்தையும் கழிச்சிட்ட பிறகு மிச்சம் என்ன இருக்கும்? அதுதான் சுத்தவெளி, அதுதான் இறைவன். அது எங்குமே நிறைந்து இருப்பது அதுதான். இறைந்து சொல்லுங்க. இப்போ பெரும்பொருளே, அந்த உணர்வு தெளிவு உண்டான பிறகு இறைவன் தான் நானாக இருக்கிறேன் என்று முதல் கவியில கொடுத்தன இல்லையா, அதுல இருந்து நீயேதான் தெய்வம் என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பெற்றால் அந்த பயிற்சியினால சிறப்புடைய பேரண்டத்தில் உள்ள சீரியக்கம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்குதே அதை எல்லாம் உணர்ந்து கொண்டேன். நரன் என்ன
அதாவது நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்ற எல்லையை கடந்து எனக்குள்ளாக உள்ள அறிவு இறைவனே நீயேதான் எனக்குள்ளாக அறிவாயிருக்கிறாய் என்று நினைக்கிற போது உணர்ந்த போது இந்த நரன் என்ற சிற்றல்லை நான் கடந்த போது நான் நீயாய் நீ நானாய் அந்த இடத்துலதான் இந்த கை ஓங்குது. நீயும் நானும் வேறு வேறு இல்லை, நீயேதான் நானாக இருக்கிறேன் என்றதை உணர்ந்தவன் மற்றவர்களுக்கு உணர்த்ததுக்கு அவனேதான் நானாக இருக்கிறேன், நானேதான் நீயாக இருக்கிறாய், இரண்டு வேறுபட்டதில்லை என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் ஒருவரை ஒருவர் பார்த்தவுடனே கரம் குவிப்பது. களங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவே. இது இரண்டாவது கவி. மூன்றாவது கவி அப்படியே எடுத்துங்க. இப்போ இரண்டும் ஒன்றான பிறகு கொஞ்சம் தைரியம் வந்துடுது அவனோட பேசுறதுக்கு. அதன் பிறகு வர்றதெல்லாம் அவனும் நானும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய பேச்சு உரையாடல் தான் வருது. நீங்க படிச்சு பாருங்க, நீங்களும் அந்த நிலை அடைகிற போது அதுவேதான் உண்டாகும். அந்த மாதிரியான பயிற்சியில நீங்க எல்லாரும் வெற்றி பெறத்தான் இருக்கிறீங்க. ஆனா சந்தேகம் அது ஏன்னா கடவுள் வந்து ஒவ்வொருத்தரும் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, கடவுள் வந்தாரு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னா ஏதாயினும் கடவுள் நேரடிய வந்து கொடுப்பாரு நம்ம வாங்கிக்கோன்னா ஒண்ணு என்னைக்கும் முடியாத காரியம். அவர் கொடுத்தா நம்ம எண்ணத்திலே அறிவாக விளக்கமாக வரணும், அல்லது வாழ்க்கையில இப்ப கொடுத்ததெல்லாம் யாரு, இந்த உடம்பு கொடுத்தது யாரு, நீங்க பண்ணீங்களா, ஏதாவது மூக்கு பண்ணீங்களா சொல்லுங்க, இல்ல ஒரு விரல் பண்ணீங்களா, இல்ல அவன் தானே கொடுத்தா எல்லாம் வாடகை இல்லாத அனுபவிக்கிறோம். அதையா இன்னும் ஒழுங்கா வச்சுக்கிறோமா அந்த வீட்டை, இடிச்சு இடிச்சு தள்ளுறோம் அங்க, அதனால நாம் கஷ்டப்படுறோம். இந்த உண்மையெல்லாம் தெரிந்து கொள்ற போது எப்பொழுதுமே இந்த இறை நிலைய விரிந்த நிலையில மனம் வைத்துக் கொண்டு இருக்குமே ஆனால் என்ன என்ன நமக்கு தேவையோ அதையெல்லாம் அங்கிருந்து ஊற்று சுரக்கிறது போல வந்துடும். பாட்டெழுதும் பழக்கங்களான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலையில் நின்றால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும், நல்வாழ்வுக்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும். மேற்குளரீர் பள்ளம்போய் சேர்தல் போன்று மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். இந்த நிலையிலே உள்ள உண்மையை உணர்ந்த பெரியார்கள் பேச்சின் மூலமாகவோ எழுத்தின் மூலமாக வடித்த உண்மைகள் தான் வேதங்கள் எனப்படுவது. ஆகையினால அந்த வேதங்கள் யார், இறைவனே வேதத்தை எழுதுனான்னு சொன்னா தப்பு இல்லையே. அந்த நிலை அடைந்த போது அவன் தானே எழுதுறான், இவன் எழுத முடியாது, அவனே இருந்துதான் அவன் புகுந்து கொண்டு இந்த உடலை ஒரு கருவியா வைத்துக் கொண்டு எழுதுறான். இதை நீங்களும் அனுபவிக்கலாம். முதல்ல என்ன ஆகும்னா உங்களுடைய ஆர்வத்துக்கும் ஆசைக்கும் தகுந்தவாறு, முயற்சிக்கு தகுந்தவாறு, உங்க எண்ண எழுச்சிக்கு தகுந்தவாறு இதுவரையில எழுத்துல செயல்ல
வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் உடல் விட்ட பிறகு அந்த ஆவியின் மூலமாக சில சமயம் நாம் செயல்படுவோம். ஏன்னா அந்த எண்ண அலைக்கு தகுந்தவாறு வேகம் கொடுக்கறதுக்கு இந்த சிற்றுருவங்களும் வந்து சில சமயம் செயல்படும். ஆனால் இறைநிலை உணர்ந்த பிறகு தானாகவே எது என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அந்த இடத்துல. அப்புறம் தத்துவத்தை சொல்லுங்க, இப்போ காந்த நிலை அதெல்லாம் அங்க எப்படி காட்சி ஆச்சு என்றத இப்ப சொல்றாங்க. இயக்கம் எதிர்த்து செல்லும் இடத்துல இறைவனோட அறிவு இணைச்சாச்சு. அவனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை வந்தது. அப்போ நம்முடைய சரித்திரம் புலப்படுது நமக்கு. எப்படி ஆதியில சுத்த வெளியாக இருந்தது, அதுல அறிவும் விரைவும் அடக்கமாக இருந்தது. அந்த விரைவு என்பது வேகம், அறிவு என்பது கான்சியஸ்னஸ், அறிவுதான். அத சான்ஸ்கிரிட்ல வேகம் விவேகம் சொல்லுவாங்க. வேகம் என்றது போர்ஸ், எது இன்னொன்று தள்ளி கொண்டு இருக்குமோ மாற்றிக்கொண்டு இருக்குமோ அதுதான் வேகம். அந்த வேகமும் விவேகமும் அடங்கி இருந்தது. அதனால அந்த வேகம் தனித்து உந்தி குமிழ் விட்ட போது அது சிறு அளவுல ஒரு இயக்க அலையாக வந்தது. அலை எழுந்தவுடனே சுற்றிலும் இருக்கக்கூடிய இதே நிலையானது அதை அழுத்தி பிடிச்சிச்சு. அதனால அந்த அழுத்தத்தினால மேலும் மேலும் சுழன்று கொண்டே இருக்குது. அன்னைக்கு ஆரம்பிச்ச சுழல் அன்னைக்கு நிக்காத, அதுதான் அந்த சுழல் அலைதான் மின் என்று சொல்லக்கூடியது, சக்தி என்று சொல்லக்கூடியது அதுதான். அதுக்கு முன்ன இருந்தது சிவா, சிவத்திலிருந்து துண்டுபட்ட போது சக்தி ஆயிற்று. அந்த சக்தி ஒன்றோடு ஒன்று, அந்த சக்தி எங்கு இயங்குது, சிவம் என்ற இருப்பு நிலையிலே இயங்குது. அதனால அந்த இயக்க வேகத்துல, இந்த இயக்க வேகத்துல உள்ள அணுவுக்கும் இருப்பு நிலையாக உள்ள வெளிக்கும் மத்தியில ஒரு உரசல், ஃபிரிக்ஷன், அதுல இருந்து மீண்டும் இன்னொரு அலை வருது பாருங்க, அதுதான் விரிவு அலை என்று எழுதியிருக்க. அந்த விரிவு அலை வெட்ட வெளியோட சேர்ற போது அதுதான் காந்தமாகும். அந்த விரிவு அலை அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மாறி மீண்டும் சிவமாக மாறிக்கொண்டே இருக்குது. இது சக்தியிலிருந்து தோன்றியது, மீண்டும் அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மாறி மீண்டும் இறை வழியாகவே மாறிக்கொண்டிருக்குது. அதுதான் விரிவு அலை. இத நம்ம புராணங்கள்ல சக்தியும் சிவமும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தது, அதுக்கு ஆறு தலை, அதுக்கு சண்முகம்னு பேரு அன்னிட்டு கொடுத்திருக்காங்க. அது கௌமார சமயத்தை ஏற்பட்ட காலத்துல அத வந்தது. அப்ப சக்தியும் சிவமும் சேர்ந்து உண்டானது என்ன, காந்தம். சுப்பிரமணியம் அல்லது சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு காந்தன் ஒரு பேர் உண்டு. காந்தம் தான் காந்தன் ஆச்சு. அந்த காந்தனுக்கு ஆறு தலை. ஆறு தலைன்னா என்ன, அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமா ஜீவல்ல மனமாக இருக்கிறவன் அவனேதான் என்பதை சித்தர்கள் அகத்தவத்தின் மூலமாக கண்டபோதுதான் இந்த ஆறு நிகழ்ச்சிகளை கண்டுபிடிச்சாங்க. அதனால சிவம் சக்தி இரண்டும் சேர்ந்து அங்கிருந்து தோன்றிய அலை, அது ஆறு வகையில அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமா மாறி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதை தவிர வேறொன்றும் இல்லை.
என்றபோது இதை உணர்ந்த சித்தாந்திகள் அதை சத்து என்றும் இறைநிலைய சத்து என்றும் அதிலிருந்து இயக்கமாக வந்த அணுவை சித்து என்றும் அதிலிருந்து தோன்றி அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமாக மாறிக்கொண்டே இருக்கும் காந்த சக்திய அனந்தம் என்றும், ஆனந்தம்னா எண்ணிறந்த கோடி. முதல்ல அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் சேர்த்தான், அந்த அழுத்தத்தில எத்தனை வேறுபாடு. சுவை என்று சொன்னா ஒரு சுவையா இருக்குது. என்ன இந்த ஊர் மாம்பழம் ஒரு சுவை, இன்னும் அடுத்த ஊர் மாம்பழம் இன்னொரு சுவை. மாம்பழம் இனிக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாம்பழத்துல எத்தனை சுவை இருக்குதோ அது போல ஒவ்வொரு சுவையிலையும் நூற்றுக்கணக்கான பேதங்கள். அதெல்லாம் அந்த விரிவலையாக உள்ள காந்த சக்தியினுடைய கோர்வை ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து உருவாகிற போது அத்தனை மாற்றங்கள் உண்டாகுது. அதனால அனந்தம்னு சொல்லிட்டான். சத்தாக உள்ளது சிவம் இருப்பு நிலை, சித்தாக எழுந்தது அந்த விண் இயக்க நிலை சக்தி. அந்த சத்து சித்து அதன் பிறகு இந்த இரண்டிலிருந்து தோன்றியது அனந்தமாக மாறியது என்றுதான் சத்து சித்து அனந்தம் என்று மூன்று வார்த்தையை ஒன்றா சேர்த்து சச்சித்தானந்தம் சச்சிதானந்தம் என்ற பெயர் வந்தது. சச்சித்தானந்தம் என்பது சச்சிதானந்தம் என்றது அதுவேதான். ஆகவே அந்த முறையில நீங்க இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு அந்த நிலையில பாத்தீங்கன்னா முதல்ல சுத்த வெளியா இருந்தது, அதிலிருந்து திரிவு அணுவாச்சு. அந்த அணுக்கள் இருந்து அந்த வேகத்திலிருந்து இன்னொரு அலை வந்தது, அது காந்தமாச்சு. காந்தத்தினுடைய தன்மாற்றம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் ஆராய்ச்சி. இவ்வளவுதான், வேற என்ன? இப்போ நீங்க மனம் இயங்கிக் கொண்டிருக்குது உங்களுக்கு. அந்த மனம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. அந்த மனம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கறதுக்கு அது ஒரு அலைதான், ஜீவகாந்த அலைதான் உங்களுக்கு மனமாக இருக்குது. அப்போ எங்க இருந்து அந்த அலை பிறக்குதுன்னு பார்க்கிற போதுதான் உயிர் சக்தி விண் என்பது, சக்தி என்பது உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விண் மையத்துல சிவம் என்பது சுத்த வெளி அப்படியே இருக்குது, அதுதான் அறிவாக இருக்கிறது. இப்போ அதிலிருந்து வரக்கூடிய அலை மூலமாக அந்த அறிவு படர்க்க நிலை விரிவு எய்தி இங்க தொட்டா தெரியுது, அங்க தொட்டா தெரியுது, புலன்கள் மூலமா எதையாயிரம் பார்த்தாலும் தெரியுது. எது அறிவுதான் பார்க்கிறது. எதன் மூலமாக? இந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக பார்க்கிறது. ஆகையினால அந்த ஜீவகாந்த சக்தியின் செயலால நடைபெறக்கூடியதெல்லாம் மனம் என்றும், அதுக்கு அடிப்பொருளாக உள்ளத அறிவு என்றும் சொல்றோம். அந்த நிலையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப மனத்துல இருந்து அறிவை அறியறோம். அந்த அறிவு என்ன என்று பார்க்கிற போது உயிர் சக்தியினுடைய மையத்துல இருப்பு நிலையாக உள்ள சிவம்தான், அதுதான் கான்சியஸ்னஸ். அதுக்கு அப்பாலாக பார்க்கிற போது ஒவ்வொரு அணுவுக்கும் அப்பால இருக்கிறது சுத்த வெளி, எங்குமே நிறைந்திருக்கிறது. அந்த வெளியோட இருப்பு மண்டலமாக உள்ள பிரபஞ்சத்தை தாண்டி உள்ள சுத்த வெளி கலந்திருக்கு. அப்போ அந்த சுத்த வெளி என்ற இறைநிலையானது இயக்க மண்டலமெல்லாம் காந்த களமாகவும், இப்ப இந்த நம்ம உடலுக்குள்ளாக ஜீவகாந்த களமாகவும், நம்ம உயிருக்கு மையத்துல அறிவாகவும், அது படக்க நிலையில மானமாகவும் இருக்கும். இதை தெரிந்து கொண்டா மனதில இருந்து அறிவு, அதாவது வள்ளுவர் சொல்றது, ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல், சந்தேகமே இன்றி. அகத்து அகம் என்றால் உள்ளம் உயிர், அந்த உயிருக்கு உட்பொருளை உணர்ந்து கொண்டானேயானால், அதுவே அவனாக தெரிந்து கொண்டானேயானால் அவனே தெய்வன்தான். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல், அந்த நிலை அடைந்தவன தெய்வமாகவே கருதலாம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார். அதே போல இப்போ
நாம் இப்ப அடுத்தா போல இறைநிலை தவம் எடுக்க போறோம். அதற்காக இப்ப இதை விளக்குறேன். இந்த பேரியக்க மண்டலத்துல இறைவெளி எங்கும் நிறைந்தது. அதிலிருந்து அணு தோன்றி அணுக்கள் கூடி கோடான கோடி நட்சத்திரங்களாக இயங்கிக் கொண்டிருக்குது இயக்க மண்டலம். இந்த இயக்க மண்டலத்துக்கும் இருப்பு மண்டலத்துக்கும் உள்ள வேறுபாடை நீங்க பார்க்கணும்னா, ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா மத்தியில கரு இருக்குது, மஞ்சள் கரு, சுத்தியில் வெள்ளை. இந்த ரெண்டும் கலக்காதையும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகவும் எப்படி இருக்குதோ அதே போல இயக்க மண்டலமும் இருப்பு மண்டலமும். இந்த மஞ்சக்கரு குஞ்சு ஆகிறதுக்கு அந்த வெள்ளக்கருவு தான் உதயா இருக்குது, உணவா இருக்குது. அப்படி இல்லைன்னா மஞ்சக்கரு அழிவு போடும். அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறதுக்கு அது ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. கருணையாக அமைந்தது சுத்தவெளி தான், இறைநிலை தான். ஆகவே இறைநிலை என்பது சுத்தவெளி, அதுதான் தெய்வம், மெய்ப்பொருள், இருப்பு நிலை. அதுல இருந்து தோன்றியது அணு, அணுக்கள் கூடிய கூட்டத்தில் வந்ததுதான் பிரபஞ்சம், இயங்கும் பிரபஞ்சம். அதுல உலகம் ஒன்று. அந்த உலகத்துல தோன்றிய உயிர்கள் ஓரறிவு முதல் கொண்டு ஆறறிவு வரையில உயிர்கள். அந்த ஆறாவது அறிவு உயிர்ல நான் ஒருவனாக இருக்கிறேன் என்றதை இப்ப நீங்க நினைக்கிறீங்க. அப்போ நம்ம எண்ணங்கள் எத்தனையோ வெளியே போகுது, அதை பார்க்குது, சுவைக்குது. அப்ப மனம் என்பதை வைத்துக்கொண்டு மனதுக்கு அடித்தளமாக இருப்பது என்ன என்று பார்த்தா உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு. அதுவோ அப்பாலும் இப்பாலும் எங்கு நிறைந்த இறைவழியோட கலந்து இறைவனாகவே தான் இருக்குது. உயிர்த்துகள் மத்தியில அறிவு, அதுக்கு அப்பால சிவம். இந்த உண்மை உணர்ந்து கொண்டா இவ்வளவு சேர்ந்து ஒரே காட்சியாக மனதில் கொண்டு வந்து நாம் தவம் செய்தோமேனால் அதுக்குத்தான் இறைநிலை தவம் என்று பேர். இந்த சத்தன் என்ன பிறகு அதை ஆரம்பிச்சுக்கலாம்.